அபுபக்கர் என்ற காலிஃபா. பொது வாழ்வில் நேர்மை தூய்மை என்பது அரசு தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய இலக்கணம். அதை அச்சு பிசகாமல் கடைபிடித்தவர் இவர். அரபு மண்ணில் முகமது நபிகள் நாயகம் அவர்கள் விதைத்த கொள்கைகளை சிறப்பாக கடைபிடித்தவர் இவர். துறவிகள் மட்டுமல்ல, அரசு தலைவர்களும் நாட்டு மன்னர்களும் துறவியைப் போல தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கற்பித்த நபிகள் வழி ஆட்சி செய்தவர் இவர். அந்த அபுபக்கர் அப்படி ஒரு எளிமையான ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார். எளிமையான குடும்பத்தோடு, உகந்த வருமானத்தோடு, அதற்கேற்ற மனைவியோடு, மக்களோடு. அவரது குடும்ப வாழ்வில் நடந்த ஒரு அரிய சம்பவம் இது. ஒரு நாள் அபுபக்கரின் மனைவி அப்துல் உஷா அம்மையார் அவரிடம் வந்தார். விண்ணப்பித்தார், மன்னர் பெருமானே, குழந்தைகள் இனிப்பு தின்ன ஆசைப்படுகிறார்கள், செய்து தரட்டுமா? மன்னர் அபுபக்கர் கேட்டார், நமது வருமானத்தில் அப்படியெல்லாம் இனிப்பு செய்ய முடியாது, எப்படி செய்து தர முடியும்? இப்படி இழுக்கிறார். உடனே ஆர்வமாய் சொன்னாள் மனைவி, இல்லைங்க, நீங்க இவ்வளவு நாளா கொடுத்த உங்க சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிடித்தம் செஞ்சு சேர்த்து வச்சிருக்கிறேன், செலவை சுருக்கி சேமிச்சு வச்சிருக்கேன், அதை வச்சு குழந்தைகளுக்கு இனிப்பு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி சொல்ல, அப்படியா, எவ்வளவு மிச்சம் பிடிச்ச என்று அவர் ஆர்வமாய் கேட்க, மிச்சம் பிடித்த தொகையை சொல்லுகிறார் மனைவி. அப்படியா என்று அவளை பாராட்டிவிட்டு, சரி என்று புன்னகையுடன் அனுமதி தந்துவிட்டு அனுப்பி வைக்கிறார் அந்த அரசர் அபுபக்கர். அடுத்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? உடனே அரண்மனை கஜானா பொறுப்பாளரை அழைத்தார், ஆணையிட்டார், மனைவி சொன்ன அந்த தொகையை என்னுடைய சம்பளத்திலிருந்து குறைத்துக் கொடு, ஏனென்றால் அவ்வளவு தொகை எனது சம்பளத்துக்கு அதிகம் என்று என் மனைவி மிச்சம் பிடித்து எனக்கு உணர்த்திவிட்டாள், இனிமேல் அந்த தொகையை குறைத்துவிட்டு அதை சம்பளமாக எனக்கு கொடு, அதுவே எனது குடும்பத்தை நடத்த போதுமானது. துறவிகளுக்கு மட்டுமல்ல, அரசாள்பவர்களுக்கும் வேண்டும் அந்த தூய மனோபாவம் என்பது போய் இன்றைக்கு அவை துறவிகளுக்கும் இல்லை, ஆள்பவர்களுக்கும் இல்லை என்றாகி வருகிறது. உண்மையாயிருப்பவன் அதிக காயப்படுகிறான், உரிமையாயிருப்பவன் அதிக கோபப்படுகிறான், நேர்மையாயிருக்கிறவன் அதிகம் சோதிக்கப்படுகிறான். பொய்யானவர்கள் போற்றப்படுவதும் உண்மையானவர்கள் தூற்றப்படுவதும் ஊருக்கு நல்லதல்ல. நசுங்கி பேசுபவனிடம் நேர்மைத்தன்மை இருக்காது, நறுக்கென்று பேசுபவனிடம் நச்சுத்தன்மை இருக்காது. நேர்மை தவறாமல் நடப்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் நடப்பவர்களே இங்கே நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நெட்டிச கிண்டல். இந்த உலகத்துல பணம் இல்லாதவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அவன் தான் நீதி நேர்மைன்னு ஒளரிக்கிட்டு திரிவான்.